யார் கேட்ட தம்பி பேருந்து? அதில் அதில் 70 விழுக்காடு அதிமுக பண்ணி பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் 18 கோடி 20 கோடியை போட்டு முடிச்சு விட்டுட்டு அதில் என்ன உதயசூரியன் சின்ன வண்டி கிடக்கு? தம்பி உதயந்து கேட்குறாரு உங்கள் அப்பாட்டு காசானு. இது நான் கேட்குற உங்கள் அப்பாட்டு காசா இல்லை உங்கள் தாத்தா விட்டு காசா? எதுக்கு உங்கள் தாத்தா பேரை வைக்கிற? எதுக்கு வைக்கிற? இந்த நாட்டில் கருணாநிதி விட்டால் தலைவனே கிடையாதா? தலைவனே கிடையாது எங்களுக்கு, யாருமே கிடையாதா? எழுதுனா அவர் தான் எழுதுனார், அதுக்கு ஒரு பேனாக வைக்கணும். மருத்துவமனை ஏன் அந்த முத்துலட்சுமி ரெட்டி பேரை வைக்க முடியாதா? முத மொதல் படித்து மருத்துவரான பெண்ணு பேர் வைக்கக்கூடாதா? என் வரியை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி நான் மாதம் மாதம் உனக்கு தேவைப்படும் போது கொடுக்குறேன்னா உன் வேலை என்ன? ஒரு வேலையும் இல்லையா உனக்கு? நீ ஏன் என் வரியை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி எனக்கு பிரித்து தரணும்? அந்த வரியை நீயே வச்சுக்கிட்டு நிர்வாகம் செய்யணும்னு சொல்ல தெரியாதா உனக்கு? சாலையில் ஒரு ஓரத்தில் ஒரு பதா பெரிய இதை பச்சு தம்பி அங்கங்கே பாதிக்கப்பட்ட இடங்களில் படங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த படங்களை பெரிய அளவில் மாட்டி அதை இது பண்ணி வச்சுட்டு ஒரு பந்தலை போட்டு அதில் நின்று பார்வையிட்டு போகிறதுக்கு தம்பி. அங்கே இருந்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட சொல்லிடலாமே, எதுக்கு வர்றீங்க இப்போ? இதே தான் அவரும் பண்ணார் ஓகி புயலில், ஒரு இது இடத்துல அப்படியே படத்தை ஒட்டி வச்சுருந்தாங்க, பார்த்துட்டு போயிட்டார். அதுக்கே நீங்கள் வர்றீங்க? இமெயில் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, போட்டு விடுங்க பார்த்துருன்னு அங்கேருந்து பார்த்துடலாமே. எங்க கொடுத்தாங்க? யார்கிட்ட கொடுத்தாங்க? இப்ப நம்ம இப்படி பேசுவோம் தம்பி, நான் வந்து ஒரு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் ஸ்டேட் கவர்மெண்ட், ரெண்டு பேர். நீ கவர்மெண்ட் நடத்துறியா கந்து வட்டி நடத்துறியா? என் வரியை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி நான் மாதம் மாதம் உனக்கு தேவைப்படும் போது கொடுக்குறேன்னா உன் வேலை என்ன? ஒரு வேலையும் இல்லையா உனக்கு? நீ ஏன் என் வரியை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி எனக்கு பிரித்து தரணும்? அந்த வரியை நீயே வச்சுக்கிட்டு நிர்வாகம் செய்யணும்னு சொல்ல தெரியாதா உனக்கு? இல்லை வேலை இல்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கந்து வட்டி நடத்திக்கிட்டியா? என் வரியை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி நான் கெஞ்சணும், அப்புறம் திருப்பி நாங்களா என்ன? உங்கள் காசா? மாநிலங்களின் நிதி தானே மத்திய அரசுக்கு நிதி. மத்திய அரசுக்குன்னு ஒரு வரவாய்ப்பு இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, படித்த பிள்ளைங்க ஒன்று சொல்லு. எல்ஐசி இருந்தது, அதையும் 60 விழுக்காடு பங்கு வித்துட்டேன். என்ன இருக்கு? இந்த நாட்டின் பொது சொத்து, இதன் மூலமாக வருவாய் பெருக்கம் அப்படின்னு நடுவன் அரசுக்கு யாராவது சொல்லுங்க. இதன் மூலமாக வருது, நாங்கள் கொடுக்குற காசு அதை வாங்கி வச்சுக்கிட்டு சேட்டை தானே. பேரிடர் காலங்களோட நான் உன்ட்ட பிச்சை எடுக்கணும். அதெல்லாம் எனக்கு இல்லை, எனக்கு ஒரே தாய். நீ கொஞ்ச நாளைக்கு ஆடுவா, நான் வந்தேன்னா ஒரே தாய் எனக்கு தமிழ் தாய், என் நாடு, என் மக்கள், என் நிர்வாகம், அவ்வளோதான். நீ வந்து இதே குஜராத்லேயும் இல்லை பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ வெள்ளம் புயல்னா இப்படி வந்து வந்து உங்களுக்கு கேவலமாக இப்படி பேசிட்டு உட்காந்துருப்பீல? உடனே வருவீங்க, உடனே பறந்து வர்றீங்க, அடுத்த நொடி 500 கோடி அறிவிக்கிறீங்க. அறிவிச்சீங்களா இல்லையா? நான் 1 ரூபா கொடுத்தா 40 காசு திருப்பி தர்றீங்க, அவன் 1 ரூபா கொடுக்குறான் 3 ரூபா 80 காசு திருப்பி கொடுக்குறீங்க. அப்படின்னா உனக்கு இந்தியன்னா ஹிந்தி பேசணும், ஹிந்தி பேசுகிறவன் தான் இந்தியன், ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் தான் இந்தியா. அப்படின்னா என்ன எதுக்கு வச்சுருக்க? வரிக்காக, என் நிலத்தின் வளத்துக்காக. வேற எதுக்கு? இந்த நிலத்தில் இருக்க வளமெல்லாம் போயிடுச்சு, நீ தேனி ஈ தேனி எல்லாம் எடுத்தாச்சு, நிலக்கரிகளை எல்லாம் சுரண்டி முடிச்சாச்சுன்னா நாடு சுடுகாடாயிரம் போட்டு போயிடுவான். நீ தனி நாடுகளை வச்சுக்கிட்டு போயிடுவான், என்ன ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்தியாவின் பொருளாதாரத்தை நினைக்கிறதுல முதல்ல மத்திய பிரதேசம், ரெண்டாவது நான், மூணாவது கர்நாடகா. நாங்கள் ரெண்டு மாநிலமாக, நாங்கள் தென் மாநிலம் இங்கே தான் இருக்கோம். எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? உட்காந்துக்கிட்டு சரி அம்மா வந்தாங்கல்ல நிதியமைச்சர், நானும் தானே களத்தில் நின்னேன், நான் ஊர் ஊராக போய் மக்களுக்கு உதவிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? சாலையில் தம்பி நீங்கள் சத்தியம் பேசுகிற பாருங்க அண்ணே, சாலையில் ஒரு ஓரத்தில் ஒரு பதா பெரிய இதை பச்சு தம்பி அங்கங்கே பாதிக்கப்பட்ட இடங்களில் படங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த படங்களை பெரிய அளவில் மாட்டி அதை இது பண்ணி வச்சுட்டு ஒரு பந்தலை போட்டு அதில் நின்று பார்வையிட்டு போகிறதுக்கு தம்பி. அங்கே இருந்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட சொல்லிடலாமே, என்ன எதுக்கு வர்றீங்க இப்போ? இதே தான் அவரும் பண்ணார் ஓகி புயலில், ஒரு இது இடத்துல அப்படியே படத்தை ஒட்டி வச்சுருந்தாங்க, பார்த்துட்டு போயிட்டார். அதுக்கே நீங்கள் வர்றீங்க? இமெயில் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, போட்டு விடுங்க பார்த்துருன்னு அங்கேருந்து பார்த்துடலாமே. சரி எங்களை வந்து எங்களை மாற்றான்னு தான் எங்களை ஒரு ஒன்று, நாங்கள் உயிரே கிடையாது தம்பி அவங்களுக்கு, நாங்கள் ஒரு உயிரே கிடையாது அவனுக்கு. நான் எனக்கு நான் ஒரு ஓட்டு, அவ்வளோதான் அவ்வளோதான். வளர்ச்சி அதிகமாயிட்டே போகுது,
நீங்க அவ்வளவு தொலைநோக்கான ஆளுகளா? நீங்க அவ்வளவா? சென்னையில தலைநகர்ல பெருமாநகர மாநகர்ல ஒரு பேருந்து இருக்கா? பேருந்து நிலையம் இருக்கா? இருந்தது ஒண்ணு, அதையும் மூடிட்டீங்கல்ல. சென்னையில பெருநகர் பெருமாநகர்ல இந்த மாநகர்ல ஒரு பேருந்து நிலையம் இருக்கா தம்பி? எங்க தம்பி அது? 110 கோடி செலவழிச்சு கட்டினீங்கல்ல, இப்ப அதை என்ன பண்ண போறீங்க? வணிக வளாகம் லூலுக்கு தானே, லூலு மகால் கொடுக்கத்தானே நீ இந்த வேலை செய்றீங்க? நான் கேட்டேனா, சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் அங்க கிளாம்பாக்கம், அப்ப சென்னையில ஒரு பேருந்து நிலையம் இல்லை, அவ்வளவுதானே? ஒத்துக்குறீங்க, சென்னையில பேருந்து நிலையம் இல்லை, 40 கிலோமீட்டர் அங்க இறங்கி அங்கிருந்து இங்க எப்படி வர்றது? எப்படி வர்றது? அந்த பேருந்து நிலையத்தை சுத்தி எத்தனை பள்ளிக்கூடங்கள், எவ்வளவு மாணவ பிள்ளைகள், அவர்கள் சாலையை கடக்க நிறைய வாகனங்கள் வரும்போது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க? இதான் உங்க தொலைநோக்கா? நீங்க கட்டிங்க, அப்புறம் மதில் சுவரை இடிக்கிறீங்க. யாரு கேட்டது தம்பி பேருந்து? அதுல 70 விழுக்காடு அதிமுக பண்ணிட்டாங்க. நீங்க வந்து கொஞ்சம் 18 கோடி 20 கோடியை போட்டு முடிச்சு விட்டுட்டு அதுல என்ன உதயசூரியன் என்ன பண்ணி கிடக்கு? தம்பி உதயநிதி கேக்குறாரு உங்க அப்பாவுக்கு காசான்னு. இது நான் கேக்குற உங்க அப்பாவுக்கு காசா இல்ல உங்க தாத்தா விட்டு காசா? எதுக்கு உங்க தாத்தா பேர வைக்கிற? எதுக்கு வைக்கிற? இந்த நாட்டுல கருணாநிதி விட்ட தலைவனே கிடையாதா? தலைவனே கிடையாது எங்களுக்கு, யாருமே கிடையாதா? எழுதுனா அவர் தான் எழுதினார், அதுக்கு ஒரு பேனா வைக்கணும். மருத்துவமனை ஏன் அந்த முத்துலட்சுமி ரெட்டி பேர வைக்க முடியாதா? முத முத படிச்சு மருத்துவரான பெண்ணு பேர வைக்க கூடாதா? நூலகத்துக்கு என் தாத்தா பாண்டித்துறை பேர வைக்க கூடாதா? 4ம் தமிழ்ச்சங்க அமைச்சு தமிழ் வளர்த்தம் பேர வைக்க கூடாதா? அங்க ஜல்லிக்கட்டுக்கு நான் கேலரி கட்டினா தம்பி? நாங்க ஜல்லிக்கட்டு வரும்போது ஒரு கட்டையை கட்டி ஓட விட்டு கழட்டிட்டு போயிருவோம், அதுக்கு எதுக்கு அவ்வளவு கோடியில செலவு அந்த கட்டணமா? அதுக்கு உங்க அப்பா பேரா? என்ன தம்பி இது? எதுக்கு தமிழ்நாடுன்னு பேரை வச்சு தூக்கிடு கருணாநிதி நாடு. கேட்டனா செருப்பு கழிச்சு வச்சுட்டு போ. 400 கோடி அது மதில் சுவர், மதில் சுவர் எதுக்கு அடிக்கிறீங்க? இப்ப நீங்க உதயசூரியன் சின்னதுக்கு அதிமுக முடிச்சிருந்தா என் ரெட்டை லட்சம் வைக்குமா? உங்க காசா, உங்க கட்சி காசா, உங்க காசா, உங்க கட்சி காசா, ஏன் காசு, என் மக்கள் காசு, அதுல நீ உன் கட்சி சின்னத்தை வைக்கிறது? குப்பமேடாக்கலாமான்னு தெரியல. பள்ளிக்கரணை ஏரியில குப்பையை கொட்டின அந்த அதிமேதையாரு, அந்த அதிமேதையாரு, இந்த ரெண்டு ஆட்சியிலாம எவன் கொட்டினான்? கடல் கடல் நீர் மட்டத்துக்கு சரியா இருக்கிற ஒரு இயற்கையின் அருங்கொடை பள்ளிக்கரணை ஏரி, அதுல குப்பமேடாக்குற அறிவு உனக்கு யாரு உனக்கு கொடுத்தது? இதுதான் தொலைநோக்கா? 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட், அது எதிர்காலத்துக்கு, அவ்வளவு எதிர்காலத்தை சிந்திக்கிறவங்களா நீங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. முதல்ல எங்க ஐயா சவுந்தரராஜன் சொல்றாருல, ஒரு சாதாரண ஒரு பஞ்சப்படி கூட கிடையாது. நீங்க ஏற்கனவே இருந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையை பார்த்துருங்க, பல போராட்டங்கள், 7000 கோடி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலுவைத் தொகை பிடித்த பணம், அவங்க உழைப்பு, அவங்க காசு, எங்க அந்த காசு தரல நீங்க? கடைசியா வீதியில் ஒன்று போராடி தோத்தே போயிட்டாங்க. நான் ஒரு போக்குவரத்து தொழிலாளர், ஓய்வு வரும்போது 7 லட்சம் ரூபாய் எனக்கு பணம் வரும், அதனால அதை வச்சு என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். நான் ஒரு 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வங்கியில் வீடு கட்டினேன். அந்த பணம் வரும்போது நான் மொத்தமாக கடனை கட்டிட்டு நிம்மதியாக சொந்த வீட்டில் இருந்து சாகலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த பணம் எனக்கு வரலையே. நீங்கள் யாரை பற்றி கவலைப்பட்டிருக்கிறீங்க? அதனால அவங்க போராட்டம், அவங்களுக்கு வந்து நெருக்கடி வரும்போது போராடணும். இந்த நேரத்தில் போராடினது அரசு கவனத்தில் எடுக்குது இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், சாதாரண நேரத்தில் போராடினா நீங்கள் இப்போ வந்து இதே 800ல் இந்த அமோனியா நச்சு காற்று வெளியானதுக்கு போராடினாங்கள்ல, 10வது நாளில் வந்து மாவட்ட ஆட்சியர் பார்க்குறாருங்க. அது வரைக்கும் என்ன பண்ணீங்க? வேற எதுவும் வேலை இருந்ததா? இனிமே கசியாம பார்த்துக்கிறோம். கசிஞ்சதுக்கு என்ன, இப்போ என்ன கசிஞ்சதுக்கு என்ன முடியும்? முதல் நாள் மக்கள் போராடும் போது, இந்த ஆபத்து வரும்போது மக்கள் போரா உடனே வந்து பார்த்து அவங்களுக்கு ஆறுதலா வார்த்தை சொல்லி அதை சரி பண்ணணும்னு சொல்லணும்ல, அதானே? 10 நாள் வரைக்கும் என்ன பண்றீங்க? அப்ப அந்த பிரச்சனைன்னு வரும்போது, அந்த நெருக்கடி வரும்போது, பொங்கல் நேரத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் போறானதை நீங்க கவனத்தில் இருக்க முடியுது. நீ கவனிக்கிற இல்லைன்னா எங்க கவனிப்ப? தமிழகத்தில்
நான் அண்ணன் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நாங்கள் 1000 கோடி கேட்டோம், நாங்கள் 1000 கோடி கொடுத்தோம், நாங்கள் 1000 கோடி கேட்டோம், அவங்க 1000 கோடி கொடுக்கல, அவங்க கொடுத்தாங்க. காதில் கோடி கோடின்னு கேட்குது. ஒருத்தனாவது ஓடி வந்து பாருங்கடா டேய், கோடி கோடினே போயிட்டு இருக்க. காலத்தை இப்படியே ஓட்டி முடிஞ்சு போச்சு. இனி என்ன மறந்துடுவோம்? இந்த காசை வாங்கி வச்சு நீ எழுதி வச்சுக்க அண்ணன் சொல்கிறேன். இப்போ தரமாட்டாங்க. தேர்தல் அறிவித்த பிறகு ஓட்டுக்கு காசு போல அந்த 6000 ரூபாயை கொடுத்து அதான் நடக்க போகுது, அதான் நடக்க போகுது. இப்போ கடைசியாக ஒவ்வொரு ஆண்டு இந்த பொங்கலுக்கு 1500 கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அதுக்கு காசு இல்லைன்றாங்க. என்னவோ ஒன்று நடக்குது. அது அப்புறம் பொதுக்குழுல என்னதான் பேசுறது? இங்க தம்பி உனக்கு இங்க சொல்லிட்டா பொதுக்குழுல என்னதான் பேசுறது? இப்ப நீங்க இப்படிதான் பாக்கணும். இப்ப நான் போய் பிரதமரை சந்திச்சேன், ஏ தம்பி நீ கவனி, அண்ணன் போய் பிரதமரை சந்திச்சா நான் சங்கியா இல்லையா? ஆனா நீங்க அப்பா அம்மையின்னு ஒரே நாள்ல சந்திச்சா அதுக்கு பேர் இருக்கு. இங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தீங்க, அப்ப எதுவும் பேச முடியாது. ஆனா மரியாதையா போய் பேசணும், போய் பேசணும். என்ன பேசுறது? இப்ப தம்பி வந்து கேலோ இந்தியா அப்படின்னு ஒரு விளையாட்டு. கேலோனா என்னன்னு சொன்னேன், இந்தியில இந்தியில விளையாட்டான். ஏடா நீங்க போன வாரம் போன வருஷம்லாம் இந்தி தெரியாது போடா நீங்க, இப்ப இந்தியிலே கேலோன்னு மகளிர் காங்கிரஸ் கூட வைக்க மாட்டாங்க, மகிழா காங்கிரஸ். இதெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் என்ன என்ன சொல்றது பாருங்க. வழக்கு தொடரலாம், அதே மாதிரி தொடரக்கூடாது, அதே மாதிரி தொடரக்கூடாது. இதெல்லாம் ஒரு நீதி, இந்த வழக்கு, இந்த அரசியல், அமலாக்கம், வருமானம், இதெல்லாம் ஒரு விளையாட்டு தானே தம்பி, இதெல்லாம் ஒரு விளையாட்டு தானே. இதில் என்ன நியாயம் இருக்கு? ஒரு விவசாயி அவன் வங்கி கணக்கில் 500 ரூபா வச்சுருக்கான், ரெண்டு பேர் அவன் ஏதோ காட்டு மாடை வேட்டையாடி சாப்பிட்டான்னு அது எப்போவோ உள்ள வழக்கு, அதில் அது விடுதலை ஆயிடுச்சு. அமலாக்கத்துறை அவனுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்குதுன்னா இது வேலை என்னது? ஆக்கிரமித்தான் அவன் நிலத்தை பிஜேபிக்கு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் வேற ஆள், அவன் மேலே நடவடிக்கை எடுக்க போதில்லாம். அப்பாவே ரெண்டு விவசாயி மேலே வந்து போய் நடவடிக்கை எடுக்குது விசாரிக்குது அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? அரசியலில் இங்கே எல்லாமே அவரவர் வசதிக்கு ஏற்ப பழிவாங்கல். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, இதெல்லாம் வந்து தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தனித்த அமைப்பு, அரசியல் தலையீடோ ஆட்சி தலையீடோ இருக்காதுன்னு. இப்போ ஆட்சியாளர்களின் 5 விரல்கள் போல இருக்கு, நீட்னா நீட்டும் மடக்குனா மடக்கும். அவர்கிட்ட தனியா சொல்லியிருப்பார், நான் ரொம்ப நேசிக்கிறேன். தமிழ்ல நேசிக்கிறது தமிழ்ல தமிழுக்கு என்று நீங்க கொடுத்திருக்க முன்னுரிமை என்ன?